ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜானாஸ் கிச்சன். இப்போ நாம் பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி ஒரு சமையல், சண்டே சமையல் தான். என்ன சமையல்னா, ஒரு இந்த இருக்கிற காய்கறிகள் வச்சு தான் நான் பண்ணலான்ட்ருக்கேன். என்னென்னா, ஒரு முட்டைக்கொசு, ஒரு பொரியல், இந்த காய்கறியெல்லாம் வச்சு ஒரு சாம்பார் சாதம், அவ்வளோதாங்க. அதுவும் பூண்டு ரசம். இன்றைக்கி இவ்வளோ தான் சமையல். இதை எப்படி பண்ணாங்கிறத சொல்கிறேன். அதுக்கு மாதிரி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், நீங்கள் பார்க்கலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜனத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் இப்போ சமைக்க போகலாம். பாருங்க, காய்கறி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அன்னறிக்கி. இப்போ நாம் சாம்பார் சாதம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கர் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெய்யும் கொஞ்சம், நல்லெண்ணெய் கொஞ்சம், ரெண்டு சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா வாசனையாக சூப்பராக ஜெம்முன்னு இருக்குங்க. நெய்யும் நல்லெண்ணெய் சேரும்போது இது கொஞ்சம், இது ஒரு டேபிள் ஸ்பூன், அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நல்லெண்ணெயும் நெய்யும் வந்து சேர்த்து ஆட் பண்ணி நான் வச்சுருக்கேன் ரெடியாக. இப்போ கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கடுகெல்லாம் தாளிக்க போகிறோம். நல்லா எண்ணெயெல்லாம் காஞ்சிருக்கு. இப்போ வந்து உளுந்தம்பருப்பு கடுகு சேர்ந்தா அப்படி இருக்குது, அதனால் நான் வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் பொரியட்டும். அடுத்தது ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன், அதுவும் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலையும் வத்த மிளகாயும் போடுறேன். உங்களுக்கு இது வந்து ஆப்ஷன் தாங்க, வேணாம் நீங்கள் போட்டுக்கலாம், வேணாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுத்தது நாம் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கிய வெங்காயம் ரெண்டு போடுறோம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பச்சை வாடை ஓரளவுக்கு போனால் போகிறோம், ரொம்ப புகழும் தேவையில்லை. ஓரளவுக்கு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு தக்காளி பொடியாக நறுக்கிய ஒரு தக்காளி போட்டுக்கலாம், அதை நல்லா வதக்கி விட்டுருவோம். அடுத்து நாம் நறுக்கி வச்ச காய்கறியெல்லாம் போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், அவரைக்காய், அடுத்தது கேரட், அடுத்தது உருளைக்கிழங்கு, கொண்டைக்கடலை ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து போடுறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் ஊற வச்சு போடலாம். நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க காய்கறியெல்லாம். இதுக்கு தேவையான பொடியெல்லாம் போடலாம். மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன், பெப்பர் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன். ஏன்னா கலருக்கு தான் போடுறேன் நான், ஏன்னா சாம்பார் பொடி போடுறதுனால கொஞ்சம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ டேபிள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, ஏன்னா ஸ்பூன் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் அது காரமாக இருக்கும், அதனால நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் போட்டுக்கலாம். பெருங்காய பொடி வாசனைக்கு, பெருங்காய பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த சாத்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் உப்பு போட்டுட்டேன். இப்போ உப்பையும் போட்டுக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து புளி தண்ணியும் ஊற்றுற அளவு தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் அரிசி போட போகிறேன், அதனால் அஞ்சு டம்ளர்கிட்ட. ஏன்னா பருப்பு சாம்பார் சாதம்னா நல்லா குழவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போடலாம். தோரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைடு நாம் முட்டைக்கோசு பொரியல் பண்ண ஆரம்பிப்போம். கடாய் போட்டாச்சு, கடாய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நாம் எண்ணெய் ஊற்றலாம். இப்போ கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம், நல்லா பொரியட்டும். இப்போ கடுகுண்டு நல்லா பொரியுது. இப்போ ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுப்போம். வாசனைக்கு கருவேப்பிலை, மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன். நான் இப்போ வந்து கலர் சாம்பார் பொடி போட்டு அந்த முட்டைக்கோசு பொரியல் பண்ண போகிறேன். இது வந்து வேக வச்சு வெள்ளை விலையும் நல்லா தேங்காயெல்லாம் போட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும், அப்படியும் பண்ணலாம். நான் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். இப்போ பொடி பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கிறது. இப்போ அரிசி போட்டுக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன்.
அரிசியும் போட்டாச்சு. இப்போ குக்கரை போட்டு மூடிடுவோம். குக்கர் விசில் போட்டாச்சு. நம்ம குக்கருக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம விசில் விட்டுக்கலாம். இருக்கு இங்கே பாருங்க, முட்டைக்கோஸ் பொரியலுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு. இப்போ நாம சாம்பார் பொடி கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிப்போம். நம்ம காய்கறி என்ன அளவு நம்மளுக்கு தெரியும், அதனால நம்ம அந்த அளவுக்கு பார்த்து உப்பை வந்து நான் இப்பயே ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முட்டைக்கோசை இப்போ எடுத்து இந்த ஸ்டேஜில் போட போகிறோம். முட்டைக்கோச்சை போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா வெந்து போயிடும். இதோட கொஞ்சம் ஒரு கேரட் இருந்தது, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். முட்டைக்கோசு கேரட்டு போட்டு தான் இந்த மாதிரியும் நல்லாயிருக்கும் பண்ணுறது. வெள்ளை விலையன் பண்ணாலும் அந்த இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். அடுத்தது நாம் பூண்டு ரசம் தாங்க வைக்க போகிறோம். இந்த பூண்டு ரசமானது எப்படி வைக்கலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த தூதுவளை வந்து நான் பற்றி சொல்கிறேன். இப்போ தூதுவளையை நீங்கள் ரசம் தனியாக வைக்கிறீங்க. தூதுவளை வந்து எந்த நீங்கள் ரசம் வைக்கிறீங்களோ அந்த ரசத்தில் இந்த தூதுவளையை அரைச்சி விடலாம். தூதுவளை தனியாக ரசம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்த ரசத்தை வச்சாலும் இது வந்து ஒரு சளித்தன்மையை போக்கக்கூடியதுனால எதில் வேணாலும் நம்ம அரைச்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொதிக்க போகிற நேரத்தில் கொஞ்சம் இது ஆட் பண்ணிட்டோன்னா நம்ம இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ரசத்தை தூதுவளையை போட்டிருக்கேன். ஒரு மிளகாய், ஒரு பூண்டு, ஒரு 6-7 டேபிள் பூண்டு போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது மிளகு போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதோட கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், முட்டைக்கோஸ் பொரியலும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெலாம் வத்திருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம அதுமாதிரி ரசத்தை அரைச்சிட்டு வந்துடலாம். ரசத்துக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். இப்போ நாம் கடுகு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரியுது. இப்போ அடுத்தது வந்து ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்தது வத்த மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்க போகிறேன். அடுத்தது ஒரு தக்காளி அரிசி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் கலருக்கு. நல்லா வந்து இந்த தக்காளி பழமானது குழையட்டும் ஓரளவுக்கு, அந்த அளவுக்கு வதங்கட்டும். நம்ம என்ன பண்ண போனோம், அந்த அரைச்சி வச்ச விதம் இந்த புளியோடு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இதோட கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம ரசத்தில் ஊற்றிடலாம். தக்காளி பழம் நல்லா குழஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஊற்றிடுவோம். ஊற்றியாச்சு. இப்போ உப்பையும் சேர்த்து போட்டுருவோம். அதுக்கு பொங்கி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க ரசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பொங்கி வரட்டும், ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், ரசம் சூப்பராக பொங்கி வாசனம் கமகமன் இருக்குது. சமையல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் என்ன சமையலுங்கிறது. இன்றைக்கி பருப்பு சாதம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். காய்கறியோட இங்கே முட்டைக்கோஸ் பொரியல், இங்கே ஒரு ரசம். இதாங்க இன்றைய சமையல். ஒயிட் ரைஸ் ஆல்ரெடி இருக்குது, அதனால் நான் உங்கள்கிட்ட காட்டலை. இதான் இன்றைய சமையல். பாருங்கள், சாதத்தை வந்து கலரி பார்ப்போம். பார்ப்போம் பாருங்கள், நல்லா வாசனை, நெய் வாசனையோட கம கம கமன் இருக்குங்க. பெருங்காயம் அதெல்லாம் போட்டதுனால சாம்பார் சாதம் நல்ல ஒரு அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் பண்ணி சாப்பிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இதை பிடிக்கும். பாருங்கள், ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. ஒரு தயிர் சாதத்துக்கு ஒரு முட்டைக்கோஸ் பொரியலும், ஒரு ஒயிட் ரைஸ், ஒரு தூதுவளை பூண்டு ரசமும் அவ்வளோ அருமையாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஜானாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜானாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உடனேக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதோட இந்த பிளாக முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேறு வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பை.